ஹை காய்ஸ், பிஸ்தமிழாக்கு உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ராஷி கானாவோட தமிழ படங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ராஷி கானாவோட மிகப்பெரிய ஃபேனு இல்லை எனக்கு அவங்களை பிடிக்கும் ப்ரூவ் சொல்கிறாங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது, மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. அவங்களோட படங்கள் எக்கச்சக்க படங்கள் தமிழ் டப்பில் வந்துருக்கு. அதை கலக்கி கிளிக்கி உங்களுக்காக ஒரு அஞ்சு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஜெய் லவாக்ஷா. 2017 வந்த ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 7 கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருப்பாங்க, நம்ம நிவேதா தாமஸ் நடிச்சிருப்பாங்க, நம்ம ரஷி கானா அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் ட்ரிபிள் ஆக்டிங் இருக்கும். ஒன்று வந்து பேங்க் ஆஃபீஸராக வேலை பண்ணிட்டு இருப்பார், இன்னும் வந்து ரவுடியாக இருப்பார், இன்னும் வந்து வில்லனாக இருப்பார். இவங்க மூணு பேர் கதாபாத்திரம் அந்த அளவுக்கு சூப்பராக இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க சொல்லலாம். நல்ல ஆக்டிங் பண்ணிப்பாங்க ஜூனியர் என்டிஆர். அதில் ஒரே ஒரு கதாபாத்திரத்துக்கு தான் நம்ம ரஷி கானா வந்து ஹீரோனியாக போடுவாங்க. அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் இந்த படத்தை ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்கும். இந்த படத்தை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்பலை. இந்த படத்தை போய் பாருங்கள், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மூணு பேரோட கதையை அப்படியே ஒரே இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ராஷி கானாவுக்கு நம்ம ஜூனியர் என்டிஆருக்கு அந்த அளவுக்கு சூட்டாக இருக்கும் இந்த படத்தில். சம படம், சூப்பரான படம், தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஐப்பர். 2016 வந்த ஒரு ரொமான்ஸ் ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.7 கொடுத்துருக்காங்க. டென்னுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஷி கானா நடிச்சிருப்பாங்க, நம்ம ராம் பத்தி நடிச்சிருப்பாங்க, நம்ம சத்யராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இந்த படம். இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம்னு சொல்லுவேன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ராம் பத்தி தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அவருக்கு வந்து ஒரு ஃபாதர் இருப்பார், அவர் வேற யாரும் நம்ம சத்யராஜ் தான். நம்ம சத்யராஜை வந்து ஒருத்தவங்க வந்து கொல்ல ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனால் அதுலேருந்து நம்ம வில்லன் காப்பாற்றுவான். அந்த வில்லன் காப்பாற்ற பிறகு சரி இவன் காப்பாற்றிட்டானே நல்லவன் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவர் மூலியமாக அந்த வில்லன் மூலியாகவே நம்ம ஃபாதருக்கு, அதாவது ஹீரோட ஃபாதருக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணார், அப்பப்போ லவ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ராஷி கானாவுக்கும் நம்ம ராம் பத்தினிக்கும் வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காமெடியாகவும் இருக்கும், நல்ல ரொமான்ஸாகவும் இருக்கும் படம். அதனால தான் ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் படமாக இருக்குது இந்த படம். ஒரு சூப்பர் டூப்பர் ரைட்டரான படம். நம்ம ராஷி கானாவுக்கும் நம்ம ராம் பத்தினி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். ஒரு சூப்பரான படம், தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். 2017 வந்த ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.5 கொடுத்துருக்காங்க. டென்னுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்சந்தன் நடிச்சிருப்பாங்க, நம்ம ஹனு இமானுவல் நடிச்சிருப்பாங்க, நம்ம ராஷி கானா நடிச்சிருப்பாங்க, நம்ம ஜெகபதி பாபு நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னு நம்ம கோபிச்சந்தும் நம்ம ஹனு இமானுவலும் அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க. நடுவில் வந்து நம்ம வில்லன் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து சாவடிச்சிருவான். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கக்காகத்தான் நம்ம கோபிச்சந்த் வந்து அது ராஷி கானா அவங்க வீட்டுக்கு போவார். அந்த இடத்துல நம்ம ராஷி கானா மீட் பண்ணுறாரு. ராஷி கானாக்கும் நம்ம கோபிச்சந்துக்கும் எந்த அளவுக்கு சூப்பராக இந்த படத்தில் அழகாகவே காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் கண்டுக்க மாட்டார், ஏன்னா நம்ம அனு இமாலுவல் தான் ஃபஸ்ட்டு லவ்வராக அவங்க காட்டியிருப்பாங்க. போக போக வந்து ராஷி கானாவை புரிஞ்சிக்கிட்டு கடைசியில் வந்து லவ் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு யாரெல்லாம் நம்ம ஃபேமிலியை கொன்னாங்களோ அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்து எப்படி சாவடிக்கிறான் தான் கதை. ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். அது கடைசியில் டுஸ்ட்டு மேலே டுஸ்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சூப்பரான படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம்னு சொல்லுவோம். ஒரு சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா டெச் டேசி சூடு. 2017 வந்த ஒரு ரொமான்ஸ் ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 4.8 கொடுத்துருக்காங்க. டென்னுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி தேஜா நடிச்சு ராஷி கானா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ரவி தேஜா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து வில்லனுக்கு வந்து அடிச்சு பிடிச்சலாம், அந்த இடத்துல எப்படியாவது வாங்கணும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, அவங்களோட சிஸ்டர் வந்து ஐ வீக்னஸாக ஒரு மர்டருக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது அந்த இடத்துல இழந்திருப்பாங்க ஐ வீக்னஸாக. அதனால் அவங்களால ஒரு பிரச்சனை வரும் அவருக்கும். அதுக்கு பிறகு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் வேற லெவலில் இருக்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் காட்டுவாங்க. அதுக்கு பிறகு அந்த வில்லனுக்கு கொடுக்குற டார்ச்சர், அந்த பேக்ரவுண்ட்லாம் அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு என்ன ஆகுது, நம்ம சிஸ்டருக்கு என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறார், கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். அதில் நம்ம ராஷி கானாலாம் வேற லெவல் ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரவி தேஜாக்கும் நம்ம ராஷி கானாக்கும் லவ் ஸ்டோரியில் வேற லெவலில் இருக்குது இந்த படத்தில். ஒரு சூப்பரான படம், தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
எக்ஸ்பிளேன்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா சீனிவாசா கல்யாணம். 2018ல வந்த ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி. IMDb ரேட்டிங் 6.1 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஷி கண்ணா நடிச்சிருப்பாங்க, நம்ம நிதின் நடிச்சிருப்பாரு, நம்ம பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படம் ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். அதாவது நம்ம ஹீரோவோ ஹீரோயினை வந்து லவ் பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் ஆகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுடைய அப்பா கிட்ட வந்து நம்ம ஹீரோ போய் பேச போவார். அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரோட என்ன சொல்கிறது லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார், இவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பார். இவங்க ரெண்டு பேரோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து ரெண்டு பேரை வந்து மேரேஜ் பண்ணாங்களா இல்லையா அந்த கதை. படத்தோட டைட்டிலே இருக்கு பாருங்க, ஸ்ரீனிவாசா கல்யாணம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் கல்யாணம் எப்படி நடக்கிறது தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. நல்லா ஃபேமிலியாக இந்த படத்தை உட்காந்து பார்க்கலாம். எல்லாமே சூப்பரான படம். கைஸ், இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராஷி கானோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி அவங்களும் பார்க்காம இருந்திருக்கலாம் இந்த வீடியோஸ், இந்த மூவிஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் அதை பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பது அன்போடு கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.